ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி மூணு விதமான கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகை வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு இப்போ வந்து ஒரு அரை கிலோ சர்க்கரை எடுத்து அதில் வந்து ஒரு கப் தண்ணி விட்டுருக்கேன். இனி சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரை பாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து பிடி கொழுக்கட்டைக்கும் பூரண கொழுக்கட்டைக்கும் சேர்த்து சர்க்கரை பாகை வந்து காய்ச்சி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து கொழுக்கட்டை கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண போகிறேன். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு கப் ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். இனி இதுக்கு கூட கொஞ்சம் பாசிப்பருப்பை வந்து நல்லா செவக்க வறுத்து பொடி பண்ணி அதிலிருந்து ஒரு கால் கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர். இனி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி இதுக்கு கூட ஒரு அரை கப் துருண தேங்காயை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக செய்கிறனால நான் வந்து தேங்காவை வறுக்காமல் சேர்க்குறேன். நீங்கள் வந்து வறுத்து சேர்த்துக்கோங்க. இனி இதில் வந்து ஒரு கப் சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இந்த மாவு சர்க்கரை பாகு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரத்தக்கன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டைக்கான மாவை வந்து ரெடி பண்ணிட்டோம். இனி இதை வந்து நம்ம கையில் வச்சு அந்த விரல் பதியத்தக்கன்னு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம கார கொழுக்கட்டை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு, ஆயில் வந்து ஹீட் ஆகின பிறகு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் போட்டிருக்கேன். அது வந்து நல்லா செவக்க இதாகிடுச்சு. இனி இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இனி இதில் வந்து ஒரு நாலு வத்தலை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். இனி இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இனி இதில் வந்து ஒரு அரை கப் கோக்னட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இனி நம்ம மாவை வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ரெண்டு கப் ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். இனி இதில் வந்து நம்ம கார கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வர்றது வரைக்கும் தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இனி இதை வந்து நம்ம பிடி கொழுக்கட்டைக்கு பண்ண மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு. இனி நம்ம பூரண கொழுக்கட்டையை வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு இப்போ வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா செவக்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை வந்து நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா செவக்காமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இனி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாசி பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். இனி இதுக்கு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துருக்கேன். இனி இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதுக்கு கூட 1 கப் சர்க்கரை பாகு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதுக்கு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூரணம் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 கப் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். இனி இதுக்கு கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கலாம். இனி இதுக்கு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இனி இதில் வந்து நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனி இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு பால் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே அந்த மாவை வந்து நல்லா அமுக்கி உள்ளே வச்சுக்கலாம். நல்லா அமுக்கி வைங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். இனி இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை வச்சுட்டு அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இனி இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்க பேலன்ஸ் மாவு எல்லாமே வரும். இப்போ ரொம்பவே சூப்பராக ஷேப் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இனி நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்பில் வந்து இந்த பூர்ண கொழுக்கட்டையை வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துட்டேன். இனி நம்ம இப்போ நான் வந்து ஒரு இட்லி தட்டில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து இட்லி தட்டு வச்சுருக்கேன். இனி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த பிடி கொழுக்கட்டையை வச்சுக்கலாம்.
இனி இதுக்கு மேலே இன்னொரு இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார கொழுக்கட்டையை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இனி லாஸ்ட்டாக நம்ம இன்னொரு தட்டு எடுத்து வச்சு அதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்த பூரண கொழுக்கட்டையை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து ஒரு லிட் வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே நேரத்தில் மூணு விதமான கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.